सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विशावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ओम श्री श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ <coughs> <coughs> मङ्गलाचरणं पठिकला वैराग्यशतकम् <coughs> चूडोत्तंसितचन्द्रचारुकलिका <coughs> चञ्चिखाभास्वरो <चंचाच्छिका coughs> लीलादग्धविलोलकामशलभः श्रेयोदशाग्रे स्फुरन् अन्तःस्फूर्जदवार प्राग्भारमुच्चाटयन् चेतसद्मनियोगिनां विजयते ज्ञानप्रदीपो हरः லோகம் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பதினாறு பதினேழு இந்த புஸ்தகத்துல ஆக்ராந்தம் மரணேன ஜன்மஜரசா மரணேன ஜென்மஜரசா சா சாத்யுஜ்வலம் யௌவனம் சந்தோஷோதனலிப்சயா ஷமசுகம்

युपहता ग्रस्तं न किं केन वा आदिव्याधिशतैर्जनस्य विविधैः आरोग्यमुन्मूल्यते लक्ष्मीर्यत्र पतन्ति तत्र विवृता द्वारा इव व्यापदः अवश्यमाशु विवशम् मृत्युः करोत्यात्मसात् தத்கிம் தேன நிரங்குஷேன விதினா என் நிர்மிதம் சுஸ்திரம் வைராக்கிய சதகம் அதில் வந்து பலவிதமான டைமென்ஷனில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு கிளாரிட்டியோடு நம்ம பார்த்துட்டு வரோம் எப்படி வந்து வாழ்க்கையில் ஏற்படுறக்கூடிய பல இன்சிடெண்ட் பல சுற்றுவேஷன்ஸ் அதில் நம் செலுத்தும் ஆட்டிடியூட் அதில் நமக்கு இருக்கக்கூடிய மனோபாவனா ஃபண்டமெண்டல் நம்மளுடைய கோல் என்னன்னு கூட காட்டி கொடுக்கறது சில பேருக்கு என்ன கோல் அப்படின்னு கேட்டோன்னா என்ன கோல் கோல்லாம் ஒன்றும் இல்லை எல்லோரையும் இப்படியே பார்த்துட்டு இப்படியே சௌக்கியமாக இருக்க வேண்டி தான் எது என்ன கோல்லாம் இருக்கிறது நாலு பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா அது வந்து அவளுடைய இம்மெச்சூரிட்டி தான் குடிக்கிறது இல்லையா அப்போது எது லட்சியம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக நமக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் நம்ம அதை தேடி போகணும் கற்றுக்கணும் அதில் உறுதியாக இருக்கணும் அதை நிச்சயம் பண்ணி அதில் உறுதியாக இருக்கணும் இது வந்து பேசிக் ஆனால் ஜென்ரலாக நேச்சுரலாக என்ன ஆகிடுறது அப்படின்னா இயல்பாகவே எல்லாருக்கும் என்ன தேவைப்படுறது இல்லையா எல்லோருடைய கோல் என்னன்னு சரியாக சொல்ல தெரியலன்னா கூட இயல்பாக என்ன கோல் அப்படின்னா சௌக்கியம் சந்தோஷம் நிம்மதி இதை வந்து ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாள் அது நேச்சர் ஆல்சோ எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இது காமனாக இருக்குது அது ஒன்றும் டவுட் கிடையாது அதில் சரி அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி இருக்கட்டும் அதனால் என்ன ப்ராப்ளம் இல்லையா அதனால் என்ன ப்ராப்ளமா அந்த ப்ராப்ளம்களில் தான் நம்ம பேசின்னு இருக்கோம் இதை வந்து நம்ம வேதத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம் கனெக்ட் பண்ணலை நம்ம என்ன தேடின்னு இருக்கிறோமோ அதை தான் வந்து வேதமும் கொடுக்கறது இல்லையா என்ன இருக்கோம் இந்த நிம்மதி சந்தோஷம் திருப்தி ஆனந்தம் இதை தான் நம்ம இருக்கோம் இல்லையா அப்போது இந்த லட்சியத்தை வந்து நமக்கு என்ன அப்புறம் எங்கே தேடுறோம் எதில் தேடுறோம் உலகத்தில் எல்லா விஷயத்திலையும் தேடுறோம் உற்றார் இடத்தில் தேடுறோம் என்னுடைய ப்ரொஃபஷனில் தேடுறோம் பிஸ்னஸில் தேடுறோம் பர்சனல் லைஃப்பில் தேடுறோம் தொடர்ந்து இதை எல்லா இடத்துலையும் இந்த ஒரு விஷயத்தை தான் இருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் அப்போது ஒரு மனுஷனானவன் அர்த்த காம பிரதானமாக வாழ்க்கையை தொடர்கிறான் இல்லையா அர்த்த காம அர்த்த காம எங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்குமா மொத்த பிரபஞ்சமே இருக்குது இல்லையா எல்லா என்ன வேணால் பண்ணி நமக்கு பொருளை சம்பாதிக்கலாம் அதிலிருந்து இன்பத்தையும் அனுபவிக்கலாம் அதற்கு எல்லா ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அண்டு நம்ம எல்லாருமே வந்து வைதிகா தார்மிக்கா இல்லையா தர்மமாக வந்து நம்ம இந்த விஷயத்தில் மேற்கொண்டுவோம் அதில் அந்த அர்த்தகாம விஷயத்தில் தொடர்ந்து நம்ம பலவிதமான ப்ராஜெக்ட் ஒர்க்கு உலகத்தில் ந நிறைய விதமான டிரான்சாக்ஷன் பண்ணி உலகத்தில் பலவிதமான விஷயங்களில் ஈடுபட்டு இந்த அர்த்த காம விஷயங்களை நம்ம தொடர்ந்து சம்பாதிச்சுட்டு வரோம் அதனால என்ன பண்ணுறோம் அர்த்தகாம தான் விஷயமா அப்படின்னா அந்த அர்த்தக்காமத்துலேருந்து எனக்கு வேண்டிய பாதுகா பாதுகாப்பும் எனக்கு வேண்டியிருக்கிற நிம்மதி சந்தோஷத்தை அது அடையிறது மூலியமாக அடைகிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக நான் வச்சுருக்கேன் கரெக்டாக அப்படி வச்சுருக்கும்போது அப்படி நகர்றதா அப்படி நிகழிறதா அப்படின்னாக்க அப்படி இல்லைங்கிறது நமக்கு புரியுறது ஏன் அப்படின்னா திருஷ்ணா அப்படிங்கிற டாபிக்ல ஆரம்பித்தார் அதிருப்திங்கிறது கண்டினியூஸாக இருக்கிறது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் என்ன செஞ்சாலும் எவ்வளோ செஞ்சு அடைந்தாலும் அதிருப்தியானது தொடர்ந்து நமக்கு அனுபவத்தில் இருக்கிறது அப்புறம் என்ன ஒரு விஷயத்திலையும் வர அடையக்கூடிய விஷயம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே தாக்காலிகமாக இருக்கிறது டெம்பரரி இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இல்லை நாங்கள் எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லதுனாலே என்ன அர்த்தம் இப்போ அப்படி இல்லைன்னு அர்த்தம் நேச்சுரலாக ஆப்வியஸாக இருக்குது இதெல்லாம் க்ஷனிக்கத்துவம்னு இங்கே சொல்கிறார் அப்புறம் எங்கே இருக்குது ஒரு ஒரு க்ஷணத்துலேயும் நமக்கு பயம் எக்ஸ்பிரஸ் ஆகிறது இல்லையா ஒரு ஒரு விஷயத்துலையும் நமக்கு பயமானது தொடர்ந்து இருக்கிறது ஒன்று ஃப்யூச்சரை பற்றி பயம் இல்லை பாஸ்டை கண்டு பயம் பயம் ப்ரெசண்ட்டில் இருக்கிறது இல்லை அதனால் பிரச்சனை இல்லை அடுத்தனா என்ன ஆகிடுமோன்னு அப்படின்னு யோசிச்சோன்னா ஃப்யூச்சரில் தானே இருக்கோம்னு அர்த்தம் இப்படிலாம் ஆயிடுத்தேச்சா இப்படிலாம் ஆயிருக்கக்கூடாது இல்லை அப்படியே ஆயிடுத்தேன் அப்படின்னு நடந்த விஷயத்த நினச்சுட்டு பயப்படுவோம் அப்போது பிடாமினா சரி கொஞ்சம் இது பண்ணி சரி ஓகே இப்போ நடந்தது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டா கூட இதுவுமே அதே மாதிரி நடந்துடக்கூடாதே இப்போ நடந்துடக்கூடாதே நாளைக்கு நடந்துடக்கூடாதே அப்படிங்கிற பயமானது தொடர்ந்து இருக்கிறது இங்கே பத்ருஹரி என்ன சொல்றார் அப்படின்னா இது தொடர்ந்து இருக்கு பாரு இதை பாரு கண்டுபிடி இதை நம்ம பார்த்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கணும் அனுபவிக்கிற விஷயத்துலேருந்து நம்ம அறிவை அடைய வேண்டும் அப்போ வேதத்துடைய விஷன் என்ன அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அல்லது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ என்ன முழுமையாகவே நான் எதை ஆதாரித்து இருக்க வேண்டும் எதை சார்ந்து இருக்க வேண்டும் இல்லையா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு நமக்கு ஒன்று இந்த உலகத்தை சார்ந்து இருக்கலாம் அல்லது பகவானை சார்ந்து இருக்கலாம் சரியா ஓகே உலகத்தை சார்ந்து இருந்தால் என்ன பிரச்சனை இப்போ ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் நமக்கு இருக்கும் வேர்ல்டு டிபெண்ட் பயம் இருக்கும் சம்சார தர்சனம் எப்படி இருக்கும் அதிருப்தி இருக்கும் பயம் இருக்கும் அனித்தியத்துவம் இருக்கும் இதுதான் நமக்கு வேணுமானா கண்டிப்பாக அது வேண்டாம் நம்ம என்ன வேணும் எது பர்மனண்ட்டோ நம்ம அதுதான் வேணும்னு நம்ம உள் மனசில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம நாடின் இருக்கோம் தேடின்றிருக்கோம் இல்லையா அது எங்கே தேடுறோங்கிறது தான் இருக்க விஷயம் எது நித்தியமாக இருக்கும் பகஹ எங்கே ஞான வைராகியம் ஐஸ்வர்யம் ஸ்ரீ யசஸ் இல்லையா இது எல்லாம் எங்கே பர்மனண்ட்டாக இன்ஃபைனைட்டாக யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் பகவான் இல்லையா அப்போது பகவான் அப்படின்னு சொன்னாலே இன்ஃபினிட்டி தேச காலத்துக்கு உட்படாதது அல்லது எது பர்மனெண்ட்டோ எது நித்தியமோ அது பகவான் அதனால் ஆதிசங்கரர் என்ன பண்ணுறார் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்ங்கிற சரியா அப்போது என்ன நமக்கு விஷன் கிடைக்கிறது அப்படின்னா உலகத்தில் உலக விஷயத்தில் உலகத்தையே சார்ந்து இருக்கிறத தவிர்த்து பகவானை சார்ந்து இருக்க வேண்டும் பகவானே எல்லாம் என்ன நிகழ்ந்தாலும் அது பகவத் பிரசாதமாக என்ன செய்தாலும் அது பகவானுடைய பூஜையாக இதை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே ரொம்ப சுலபம் இது அப்படி பண்ணிட்டோமே ஆனால் செய்யும் போதும் செய்யறதுக்கு முன்னாடியும் செயலுக்கு பிறகும் சாந்தி ஃபண்டமெண்டலாக நமக்கு இருக்கும் காமாக பண்ணுவோம் புரியுறதா அப்படி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டோமே ஆனால் அப்போ நம்ம காட டிபெண்ட் ஒல பகவானை சார்ந்து இருக்கிறோம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன இதோடைய அடுத்த மெச்சூரிட்டி நேச்சுரலாக என்ன ஏற்படும்னா பகவானே என்னுடைய லட்சியம்னு ஏற்படும் புரிய புரிய அப்போ உலகத்தை சார்ந்து இருக்கிற மட்டும் உலகம் எப்படி இருக்கிறது அனித்தியமாக இருக்கிறது அதிருப்தியாக இருக்கிறது பயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆக்சுவலி உலகத்துக்கு அந்த சக்தி கிடையாது என்டையர் ஜகத்துக்கு அப்படிப்பட்ட சக்தி கிடையாது ஆனால் நான் அனித்தியமான விஷய விஷய இடத்துலேருந்து எது ஸ்வபாவமாகவோ அனித்தியமாக இருக்கிறதோ அதில் என்ன எதிர்பார்க்குறேன் எது பர்மனண்ட்டோ அதை எதிர்பார்க்கிறேன் இல்லையா எது பர்மனண்ட்டோ அதை எதிர்பார்க்கறதுனால இந்த பயம் அதிருப்தி எல்லாம் எனக்கு ஏற்படுகிறது சரி அப்போ அந்த பயங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா அப்போது எப்படி இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது இல்லையா ஆதி வியாதி சதேஹி ஆரோக்கியம் உன்மூழியதே இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் உடம்பை வந்து பாதுகாப்பணும் உடம்பு உடம்பை வந்து சார்ந்து இருக்கணும் உடம்புக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் உடம்பு மேலே பற்று வைக்கிறது என்ன உடம்பை வந்து சம்ரக்ஷணம் பண்ணிக்கணும் உடம்பு எனக்கு பாதுகாப்பா இருந்ததுன்னா நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது ஆனா எப்படி இருக்கிறது உடம்பு ஆதி வியாதி நூற்று கணக்கான ஆதி வியாதி ஆதி அப்படின்னா மனோ மனோ சஞ்சலம் மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான டிஸ்டர்பன்சஸ் அப்புறம் வியாதி சரீரத்தில் ஏகப்பட்டது இருக்கு எல்லா விதமான ஆரோக்கியம் உடம்புடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது எல்லா இடத்துலையும் அது குறையுடையதாக இருக்கிறது இல்லையா அப்போது நேச்சுரலாக உடம்புக்கு இருக்கிறது ஆனால் உடம்பு இப்படி தான் இருக்கணும் உடம்புல இதெல்லாம் வரக்கூடாது இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது பற்ற வைப்பதனால் இதெல்லாம் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது விவிதைகி பலதாக இங்கே வியாதிகள் இருக்கிறது லக்ஷ்மி எத்திர பதந்திரி தத்திர விவரத்தா துவாரா இவ வியாபதாகா அதுக்கப்புறம் என்னது எல்லா விதமான லக்ஷ்மி அத்திர லக்ஷ்மின்னா இங்கே பணத்தை குறிக்கிறது பணத்தில் மேல் பற்று வைத்திருக்கிறோம் வேர்ல்டுபெண்டஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு பாருங்க உடம்பு பணம் உற்றார் உறவினர் எல்லாமே சொல்ல போகிறார் இல்லையா அப்போது பணத்தின் பணத்தின் ஆதாரித்து பணமே லட்சியம் பணம் தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கறது எல்லா விதமான சுக சந்தோஷம் பணத்தினால தான் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லையா ஏன் பணம் எப்படி இருக்கிறது செல்வோம் செல்வோம் அது பேர் செல்வம்னு பேர் என்ன ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி அதை பிடிச்சி வச்சுக்கலாம் அது இருக்குமா கண்டிப்பாக இருக்காது இல்லையா சக்ஸஸ்ஃபுல்லாக ஐம்பது வருஷம் ஃபுல்லாக சேர்த்து 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 ஒரே வாரம் ஒரே வாரம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துடலாம் பெரிய பில்ல கொடுப்பான் இல்லையா அப்படி பத்தந்திகி அப்படி தேஞ்சது தேய்தல் அடையதாக இருக்கிறது துவாரா இவ எப்படி வந்து ரூஃபில் வந்து என்ன பெரிய ஓட்டை விழுந்து அங்கேருந்து ஜலமாக கொட்டுமோ தண்ணி கொட்டுமோ அப்படி வந்து என்ன இந்த பணமானது அப்படி எல்லாம் அப்படி போகிவிடும் போய்விடும் ஜாத்தம் ஜாத்தம் மிருத்யு ஆத்மசா கரோதி அவசியம் அப்போது எதெல்லாம் வந்து என்ன எதெல்லாம் வந்து நமக்கு வந்திருக்கிறதோ ஜாத்தம் ஜாத்தம் எது எது பிற பிறந்திருக்கிறதோ எது வந்திருக்கிறதோ அதெல்லாம் என்ன இருக்கிறது அதெல்லாம் ஒரு நாளைக்கு மிருத்யுகூ ஒரு நாளைக்கு அது போய்விடும் புரியுறதா அதர் அது என்ன எப்படி இருக்கிறது அவசியம் விவசம் ஆஷுகு அதற்கு சாய்ஸோ கிடையாது ஒரு எக்ஸப்ஷன் கிடையாது என்ன எல்லாமே வந்தது போயிடும் தத் கிம் விதினா சுகிரம் எத் நிர்மிதம் இல்லையா விதினா அப்படின்னா பிரம்மாஜி கர்த்தா அவராலேயே இவ் மொத்த நிரங்குஷேன அவ்வளோ சக்தி இருந்து சிருஷ்டியே படைக்கிற அளவுக்கு சக்தி இருந்து ஏதாவது ஒரு விஷயம் சுஸ்திரம் ஏதாவது ஒரு விஷயம் நித்தியமாக பர்மனண்ட்டாக அழியாமல் சிருஷ்டியில் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் என்டயர் சிருஷ்டி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது அஸ்திரம் ந சுஸ்திரம் இதை புரிஞ்சுண்டோன்னா பயமானது நமக்கு ஏற்படாது மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போது இந்த கேள்வி தத்கிம் தேன என் நிர்மித்தம் சுஸ்திரம் ரம்மாஜியோட படைப்பில் ஒரு நித்தியமான ஒரு விஷயம் கிடையாது ஆனால் எப்படி ஆனால் எது நித்தியம் அப்படிங்கிற கேள்வி ஏற்பட்டதுன்னா அந்த பகவானே நித்தியம் பகவானே நித்தியம் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும் அதனால் என்ன பகவான ஆதாரித்திரு பகவான லட்சியமாக கொள்ளு அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் இல்லையா அதே விஷயத்தை எப்படி சொல்கிறாருன்னா அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு வயோதிகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் உடம்போடைய பல வியாதி இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா நார்மல் லைஃப்பில் எப்படி பணத்துக்கு பின்னாடி போனால் அந்த பணத்தோடைய நேச்சர் அதோடைய விஷயம் எப்படின்னு பார்த்துட்டோம் எதெல்லாம் அடைகிறோமோ அது ஒரு நாள் கண்டிப்பாக போய்விடும் அப்புறம் சிருஷ்டியில் எதை நமக்கு இருந்தாலும் எதை நமக்கு வந்தாலும் வந்திருக்கிற விஷயம் கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிற அறிவு நமக்கு இந்த ஸ்லோகத்தை கொடுத்தது ஃபர்தராக என்ன அப்போது இந்த வயோதிகத்தில் எப்படி இந்த விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன் பார்க்கலாம் நம்ம गात्रं सङ्कुचितं गतिर् गतिर्विगलिता सङ्कुचितं गतिर्विगलिता भ्रष्टा न बली दृष्टिर्नश्यति वर्धते भदिरता वक्त्रं च लालायते वाक्यं नाध्रियते च बान्धवजनो भार्या न शुश्रूष्यते हा कष्टं पुरुषस्य जीर्णवयसः पुत्रोऽप्यमित्रायते அப்போது இந்த என்ன இந்த விஷயம் எப்படி நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளோக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உலகம் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுக சந்தோஷத்தில் அல்லது உலகத்தில் உலகத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் உலகத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய உடம்பு மனசாதிய ஆகிய விஷயங்களில் சார்ந்து இருக்காமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உடம்பு மனசு எல்லாமே என்ன அஸ்திரம் இது பலவிதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது இது ஒரு நாள் இப்படி இருக்கும் இன்னொரு நாள் அதே போல் இருக்காது அப்படிங்கிற கிளாரிட்டியோடு நம்ம அப்ரோச் பண்ணினோமே ஆனால் ஃபண்டமெண்டலாகவே எல்லா காலத்துலேயும் வந்து நம்ம பேலன்ஸ்டாக இருக்கலாம் சமத்துவம் யோக உச்சத்தேன்னு சொல்கிறது அந்த சமத்துவ புத்தி நமக்கு ஏற்படும் புரியல்தா அந்த சமத்துவ புத்திக்கு இன்னொரு பேர் வைராகியம் சரி அப்போது அதே போல் நமக்கு இன்னும் பர்சனலாக என்ன ஃபண்டமெண்டல் பரம் எவ்வளோ அழகாக இந்த ஸ்லோகத்தை செலக்ட் பண்ணியிருக்கா பாருங்கள் எவ்வளோ பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓல்டேஜில் அல்லது வயோதிகத்தில் என்ன நம்ம வயோதிகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வயோதிகம் எப்படி இருக்கும் அந்த ஓல்டேஜ் எப்படி இருக்குங்கிற விஷயம் நம்ம நார்மலாக அல்லது வயோதிகத்திற்கு முன்னாடியே அதை பத்தி சிந்தித்து அதை பத்தி யோசித்து அதை பத்தி புரிஞ்சுட்டோமே ஆனால் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து நமக்கு எல்லா விதமான சூழ்நிலையை எதிர்கொள்ளறதுக்கு நமக்கு என்ன சப்போர்ட் இப்போ எப்படி இருக்கு நமக்கு உலகத்துல எல்லா விஷயத்தையும் அடையணும் அப்படிங்கிற விஷயத்திற்கு நமக்கு பகவான் சப்போர்ட்டா இருக்கிறது இல்லையா சப்போர்ட்டா இருக்கணும் நான் தான் எல்லாம் செய்கிறேன் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சோன்னா தருமாடி கிடைக்கும் அப்போது இந்த எல்லா விதமான சுட்சுவேஷன் மேற்கொள்ளுறதுக்கு இந்த சமத்துவ புத்தி நமக்கு ஏற்படுறதுக்கு பகவானுடைய ஆதாரம் பகவானுடைய டிபெண்டன்சி பகவானுடைய சப்போர்ட்டு நமக்கு தேவை அது யார் கையில் இருக்குது பகவானுடைய சப்போர்ட்டு ஹெல்ப்பு எடுத்துக்கிறதா வேண்டாமான்னு நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா அப்போ பகவத் சிந்தனை ஈஸ்வர ஆராதனா ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணணும் அப்போ யோசிச்சு பாருங்க இப்போ வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸு எப்படி பக்தியானது ஏக ரூபமாக ஒரு ரூபத்தில் ஒரு விக்கிரகத்தில் கொண்டு வந்து அந்த பகவானை ஆராதிக்கிறதும் அதே பகவானை மொத்த விஸ்வமாக பார்க்கறதும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதும் எவ்வளோ பெரிய ஃப்ரீடம் நமக்கு கொடுக்கறது எவ்வளோ பெரிய சக்தி நமக்கு கொடுக்கறது இந்த ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உடம்பு கவலை வயோதிகம் இல்லை இந்த வியாதி வியாதியை சொல்ல வேண்டாம் இப்போ கரோனான்னா இப்போ கோவில் திறந்தாலும் யாருமே போகலையாம் நம்ம கூடிய சீக்கிரத்தில் நேரில் ஆரம்பிச்சிருவோம் கிளாஸு அப்போ என்ன பண்ணணும் இப்படி கேட்குறேலே இல்லையா பயம் அவ்வளோ பயம் நமக்கு இல்லையா பயம் ஏகப்பட்டதாக இருக்கிறது ஏன் அப்படின்னா ஏ ஆயிடுமோ ஆயிடுமோ இப்போவே ஆயிடுமோ ஆயிடவே கூடாது சரி இதெல்லாம் இதெல்லாம் நேச்சுரல் தான் நான் நமக்கு மேலே நம்மளுடைய பிராரப்தம்னு ஒன்று இருக்கிறது அந்த பிராரப்தங்கிறது என்னது என்னது ஏ ஈஸ்வரா கர்ம பல தாத்தா இந்த பிராரப்தமே பகவான் இல்லையா அப்போது எவ்வளோ கோவோ நம்ம பகவானை எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா பகவானை எவ்வளோ கோவோ நம்ம டிபெண்ட்டாக இருக்கோமோ அவ்வளோ கோவோ நமக்கு மனசில் ஏற்படக்கூடிய பயம் ஆதிகள் நிறைய விதமான சஞ்சலங்கள் கண்டிப்பாக நீங்கிடும் ஒரு ஒரு சுட்சிவேஷனும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அது பகவானுடைய லீலையாக நம்ம கிரகிக்க முடியும் அதற்கு பேர் விஸ்வரூப தர்சனம்னு பேர் இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும் இதை படி படித்து புரிஞ்சுக்கணும் நிறைய இடத்துல அபியாசம் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நமக்கு இருக்கிறது சரி ஓகே அப்படி இங்கே என்ன சொல்கிறார்னா அதே மாதிரி ஒரு உதாரணம் எடுத்துக்கிறார் பயங்கிற விஷயத்த எப்படி இருக்கிறது எதை கொண்டு பயப்படுவான் அப்படின்னா முக்கியமாக வயோதிகம் கொண்டு வியாதியை கொண்டு பயப்படுவார்கள் இந்த அஸ்திரமாக இருக்கிறதே அது இருக்கக்கூடாது ஐடுமோ அப்படிங்கிற பயம் இங்கே வந்து வயோதிகம் ஓல்டேஜை கொண்டு பயமாக இருக்கிறது இல்லையா அப்போ அதற்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதும் சேர்ந்து இங்கே சொல்லப்படுறது எப்படி இருக்குமா அப்படின்னா ஒரு வயது வயோதிகர் எப்படி இருப்பார் இருப்பாள் அப்படின்னாக்கா காத்திரம் சங்குச்சிதம் காத்திரமாக காத்திரமாக இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் காத்திரம்னா உடம்பை குறிக்கிறது பாடியை குறிக்கிறது சங்குச்சித்தம்னா அப்படியே சுருங்கி போய்டுறது அப்படியே சுருங்கி போய்டுறது ஸ்கின்னு தோல் எல்லாம் எப்படி ஆயிடுறது அப்படியே சுருக்கம் ஆயிடுறது இல்லையா உடம்பு எப்படி ஆயிடுறது சுருங்கிடுறது வயோதிகத்துல கீதகா விகளித்தா கீதஹா இல்ல கத்திகி கதிர் விகழித்தா கத்திகி அப்படின்னு நடத்தோம் மூமெண்ட் கிடுகிடுன்னு போவோம் சின்ன வயசுல இங்க இருந்தா அங்க இருக்க மாட்டோம் அடுத்த செகண்ட் அங்க போயிடுவோம் அங்க போயிடுவோம் இங்க போயிடுவோம் இப்படி நம்மளுடைய மூமெண்ட்டு டக்குன்னு வண்டி எடுத்தேன்னா சல்லுன்னு போயிடலாம் இதெல்லாம் இருக்கிறது இப்போ எப்படி இருக்கிறது வயோதிகத்தில் கத்திகி விகலிதா நம்மளுடைய மூமெண்ட் எப்படி இருக்கிறது தடை செய்வதாக இருக்கிறது மெதுவாக தான் போக முடியுறது அர்ஜென்ட்டா போக முடியல ஒரு ஒரு அடியாக பார்த்து வைக்க வேண்டி இருக்கிறது ஒரே நேரத்துல ரெண்டு ரெண்டு படியா ஏறினோம் இப்போ ஒரே படியே ரெண்டு காலை வச்சு ஏற வேண்டி இருக்கிறது சரி அப்புறம் என்ன பிரஷ்டாச்ச தந்தாவளி தந்தாவளின்னா என்ன அர்த்தம் அழகா சீரா நிறையா சிரிச்சின்னு ஏகப்பட்ட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்போம் ஏன்னா பல் அவ்வளோ அழகு பல்லழகன் இல்லையா அப்படி சிரிச்சு சிரித்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருப்போம் இல்லையா அந்த அந்த பல்லழகு அந்த தந்தாவளி என்ன வருது பிரஷ்டா ஒன்று ஒன்றா புத்தக்க புத்தக்குன்னு விழுந்துருது அப்புறம் என்ன திருஷ்டிர் நஷ்யதி திருஷ்டிகி நஷ்யதி திருஷ்டிகி நஷ்டத்தின்னு என்ன ஆறு ஆறு வந்துருக்கா முன்னாடி தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் வாடா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எப்படி ஆறு ஆறு வந்துருக்கா கண்ணாடியை போட்டு போட்டு பார்ப்போம் திருஷ்டிகி நஷ்டத்தி புரியறதா ஐ டெஸ்ட்டுக்கு கூட்டின்னு போனா அதுக்காக ஐ டெஸ்ட்டுக்கு கூட்டின்னு போனா என்ன பண்ணுவாவா அந்த போர்டை வச்சு இதை மேல் லைன் படிங்கோ கீழ் லைன் படிங்கோ அட்லீஸ்ட் ரெண்டாவது லைனாவது படிங்கோ நான் உங்களுக்கு கண்ணாடியை கொடுத்துட்றேன் அப்படின்பா டாக்டர் நீங்கள் படிங்கோ படிங்கோங்கிறதே எதை படிக்கணும் அப்படின்னு கேட்டாரான் உத்தர் அந்த போர்டே அவருக்கு தெரியல இப்போ எப்படி ஐ டெஸ்ட் பண்ணுவா திருஷ்டிஹி நஷ்ஷதி வர்தே பதிரதா வர்த்தத்தே பதிரதா வர்தே பதிரதா பதிரதா அப்படின்னா என்ன அர்த்தம் காது காது என்ன ஆகிடுறது கே காது ஆயிடுறது புரியதா அப்போனா என்ன அர்த்தம் கேட்கும் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆயிட்டு வருது அதனால ஒரு லாபம் இருக்குது யார் என்ன திட்டினாலும் பிரச்சனை இல்லை வீட்டில் பார்த்த மாமி வந்து செம்ம திட்டு திட்டுறா ஏன் இப்படி பண்ணுறீங்களா அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீள் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழித்து அவர் கேட்டாராம் என்ன சாப்பிட்டுட்டே இருக்க ரொம்ப நேரமாக அப்படின்னு வாய் அழ அசைப்பை வைத்து என்ன சாப்பிட்றேன்னு கேட்டாராம் அப்படின்னா எந்தளவுக்கு காது சூ கூறுமேன்னு பாருங்கோ பக்ரம் செ லாலாயதே பக்திரம்னா முகம் வாய் லாலாயத்தே அர்த்தம் வாயில் வந்து அந்த எச்சில் சலைவானது அது எப்படி இருக்குது அது ஒரு நியமமாக இருக்கும் இல்லையா அது முழுங்க முடியணும் அது எவ்வளோ வேணுமோ அப்போ வரணும் இப்போ என்ன ஆகிடுறது அதுவும் நம் கண்ட்ரோல் இல்லாமல் அது பாட்டுக்கு அன்கண்ட்ரோபுளபிளாக இருக்கிறது அப்புறம் என்ன வாக்கியம் வாக்கியம் நாத்ரீயத்தே பந்து பந் பாந்தவ ஜனாக வாக்கியம் நாத்ரீய தேச்ச அப்போனா என்ன அர்த்தம் பாந்தவ ஜனாக அப்படின்னா உற்றார் உறவினர்கள் வாக்கியம் நான் பேசுறதுக்கும் என்னுடைய பேச்சுக்கும் ஆமாம் நீ பாட்டுக்கு எதாவது சொல்லிண்டேரு உனக்கு ஆள் கிடைச்சா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா அப்போனா என்ன அர்த்தம் பேசுகிற விஷயத்துக்கும் சொல்கிற வர விஷயத்துக்கும் அங்கே ரெஸ்பெக்ட் இல்லை அதை என்ன பண்ணுவோம் நம்போ என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு நினச்சிடுவோம் நம்போ புரியுறதா அப்போ என்ன நிகழ்ந்தாலும் அது என்ன என்ன சொல்கிறா என்ன இது பண்ணுறா அப்படின்னு நினச்சிடுவோம் ஆனால் என்ன ஒரு ஓரளவுக்கு மேலே வயசாகிடுது அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் மௌனமாக இருக்கணும் ரெண்டாவது ஏதாவது கேட்டால் மட்டும் பதில் சொல்லணும் மூணாவது அப்படியும் நமக்கு சொல்லணும்னு தோணிதுன்னா சமயம் பார்த்து ஒரு தடவை சஜஷனாக சொல்லணும் அதுக்கப்புறம் அவாவா பார்த்துப்பா இது வந்து மெச்சூர்டு வயோதிகான்னு பேர் இப்படி எல்லாம் நிகழும் அப்படிங்கிறத நம்ம இப்போ படிக்கிறதுனால நம்ம எப்படி இருப்போம் அந்த ஸ்டேஜ் வரும்போது அப்படியே சாந்த மூர்த்தியாக இருப்போம் இல்லையா சரி அப்போது நிறைய விஷயத்தில் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் ஃபினான்ஷியலாக போட்டுக்கிறோம் ஃபினான்ஷியலாக அந்த ரிட்டையர்மெண்ட் பாலிசி இதெல்லாம் விற்கணும் இந்த மாதிரி மாதம் மாதம் இவ்வளோ வரும் டி நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சுற்றின்ண்டே இருக்கலாம் கரெக்டாக ஃபினான்ஷியலாக எல்லா பிளான் பண்ணுறோம் எமோஷனலுக்கு ஏன் பிளான் பண்ண மாட்டேங்கிறோம் எமோஷனல் ஏன் பிளான் பண்ண மாட்டேங்கிறோம் எமோஷனல் விஷயத்துக்கும் பிளான் பண்ணோம் எப்படி எமோஷ்னலி இம்யூனிட்டி எப்போ வரும் மெச்சூரிட்டினால் மட்டுமே வரும் இப்படியெல்லாம் ஆயிடும் இப்படி நிகழும் நம்ம சாதாரணமாக இருக்கணும் இதான் ஹைட்டு பாரியா நான் சுஷ்ருஷதே கல்யாணம் ஆகி ஐம்பது வருஷம் ஆறுது உங்களுக்கு ஒன்றும் உங்களுடைய வேஸ்ட்டு எடுத்து கொடுத்து உங்களுடைய குளிக்கும்போது உங்களுடைய துண்டு எடுத்து கொடுத்து என்ன இன்னும் கூட உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல காஃபி கொண்டு வந்து கொடுத்து என்ன இன்னும் கூட நீங்கள் அதெல்லாம் மறந்து போய்டுவல் அதெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் ஐம்பது வருஷமாக ஏன் இன்னும் எழுபது வருஷமாக கூட பண்ணினா அந்த பாரியானவள் எப்படி இருப்பா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு வயசாகிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து என்னது முடியாதுன்னு சொல்லிவிடுவா நான் சொல்லலை யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அப்படியே பாரியா நூஷதே அவளுடைய சுற்றுஷாவும் நமக்கு ஏற்படாத ஒரு டயத்துக்கு மேலே இத்தனைக்கும் சில பேர் நீ பண்ணி போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் இன்னைக்கு சில பேர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கா இல்லையா இதெல்லாம் யாருக்கு கஷ்டம் எதுக்கு இப்படி சொல்கிறது யார் இப்படி எதிர்பார்க்குறாளோ அவளுக்கு கஷ்டம் ஹா கஷ்டம் அவரே சொல்லிட்டார் ஹா கஷ்டம் நீ எவ்வளோ கஷ்டம் இல்லையா இதற்கெல்லாம் இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக இல்லாமல் அதே மாதிரி இம்மெச்சூரிட்டி எல்லா விதமான எதிர்பார்ப்பு எல்லா விதமான விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணும் அப்படின்லாம் நினச்சோம்னா என்ன நம்ம மனோ வேகத்துக்கு சரீரமும் இருக்கணும் எல்லாரும் எல்லா நேரத்துலேயும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துக்கம் எவ்வளோ துயரம் இதெல்லாம் நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு விஷயமும் எவ்வளோ மனசில் இம்பாக்ட் ஏற்படும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே நான் என்னால் யாருக்கும் ஒரு ஹெல்ப் கிடையாது நான் எல்லாருமேலேயும் டிபெண்ட்டாக இருக்கேன்னு என் பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாளே எனக்கு யாருமே ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாளே நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சுருக்கேன் இது எல்லாம் எவ்வளோ புண்படுத்தும் எவ்வளோ புண்புடுத்தும் ஆனால் இது எல்லாத்துலேருந்து எக்ஸ்கேப் ஆக முடியுமானா விவசக அவசம் போன ஸ்லோகத்தில் சொல்கிறார் படம் அவசியம் விவசம் இதுக்குலேருந்து சாய்ஸ் கிடையாது எல்லாருக்கும் எல்லாமே இது இருக்கிறது ஜென்ம மிருத்யு துக்க தோஷ அனுதர்சனம் கீதையில சொல்லியிருக்கு புருஷஸ்ய ஜீரண வயசகா புருஷஸ்ய ஜீரண வயசகா ஒரு மனிதனுடைய வயோதிகமான காலத்தில் ஜீரண வயசகா எல்லாம் துவண்டு போன காலத்தில் புத்திராப்பி எவ்வளோ நாள் பெற்று வளர்த்து நெஞ்சில உதச்சி நெஞ்சில் தூக்கி தாலாட்டி வளசி விளையாடி எல்லாம் பண்ணின அந்த புத்திரன் புத்திரனா புத்திரி ஆல்சோ போட்டிருக்கணும் புத்திரி வந்து அஃப்கோர்ஸ் வேறு ஆற்றுக்கு போய்டராவா அவ கிட்டேருந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்க மாட்டோம் என்ன கிட்டே மேக்ஸிமம் இருக்கும் நமக்கு எதிர்பார்ப்பு என்ன புத்திரா அப்பி நித்ராயத்தே புத்திரன் கூட மித்ரனா இருக்க மாட்டானா மித்ரனா என்ன அர்த்தம் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அப்படி எல்லாம் புத்திரன் கிட்டேந்து இருந்து வந்துடணும்ங்கறது எதிர்பார்ப்பும் நாட் லெவென்ட் ஃபஸ்ட் யூஎஸ்க்கு போயிடுறா இல்ல ஏதோ ஒரு வெளிநாட்டுல போய் உட்காந்துடுறா அங்கிருந்து பணம் மட்டும் அனுப்புறா எப்படி முடியும் இல்லையா இது எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது ஏன் சொல்றாரு இப்படி இல்லையா பயங்கிற டாப்பிக்கில் சொல்கிறார் இல்லையா இது எல்லாம் கண்டு நம் பயப்படுவோம் ஆனால் இதை பயம்படுத்தக்கிறதுக்கோ ஒரு விஷயமும் இல்லை இங்கே இது எல்லாம் நிகழத்துக்கான வாய்ப்பிருக்கு எக்ஸ்பெக்ட் தி இது எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடு இதுக்கு மிஞ்சி அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நடந்துருமானா எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படி ஆயிடும்னு தெரிஞ்சதுன்னா இதை இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எதிர்கொள்ளறதுக்கான சக்தி நமக்கு இருக்கும் மனசு புண்படாது ஐ எம் ப்ரிப்பேர்டு ஃபார் இட்டு என்ன செய்யணுமோ அதை மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ செய்வோம் புரியிறதா ஃபண்டமெண்டலாக மனசு வந்து நார்மலாக இருக்கும் அப்படி இந்த பயங்கிற விஷயத்தை என்ன பயங்கிற டாபிக் வந்து எது சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி பயம் அப்படின்னா ஹேன்னு பயந்துக்கிறதுங்கிறது ஒரு சாமானியமான அர்த்தம் இங்கே எதெல்லாம் நமக்கு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி பாதுகாப்பின்மையை உற்பத்தி பண்ணுறாவாறு பாதுகாப்பின்மையை எதெல்லாம் நமக்கு ஏற்படுத்துகிறது எந்த விதமான யோஜனை என்னை இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிறதுக்கு வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் உதாரணம் அது வந்து இந்த ஸ்லோகம் பார்த்தேன்னா ஒரு ஒரு வார்த்தையும் அது நமக்கு கொடுக்குறது அதனால் என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சுண்டு அந்த மாதிரி சிந்தனை பண்ணாமல் இருக்கணும் இதற்கு பேர் விவேகம்னு பேர் அப்போ இதெல்லாம் தெரியவதனால நமக்கு என்ன விவேகமானது உற்பத்தி ஆகிறது தோஷ என்ன அர்த்தம் தோஷத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதிருப்தியாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் கணிக்கமாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அதனால் என்ன அந்த அறிவுனால் எவ்வளோ அதோடைய யூஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அதிகமாக அது மேல் ஆதாரித்து இல்லாமல் டிபெண்ட்டாக இல்லாமல் இருப்போம் அப்படியும் இது மேலே டிபெண்ட்டாக இருந்து உலகம்தான் எல்லாமே எனக்கு இவா தான் எல்லாம் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிண்டு தொடர்ந்து இருந்தோமே ஆனால் அதற்கு பேர் என்ன சொல்கிறார் ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் மூடமதேஹே அப்படிங்கிறார் மூடனே அப்படிங்கிறார் எப்படிப்பட்ட மோகம் இருக்கணும் தாக்காலிகமாக இருக்கக்கூடிய அனித்தியமா இருக்கிற விஷயத்துல நித்தியமான விஷயத்தை எதிர்பார்த்தால் அது மோகம் தானே இல்லையா நமக்கு காமனா லாங்குவேஜை சொல்லணும்னா இடியட் அப்படிங்கிறார் ஆதிசங்கர் அப்போது உலகத்தில் மேல் உலகமே உலக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் அதிலேயே சார்ந்து இருக்கிறது அது மூடத்துவம் அதுவே மோகம் அப்படிங்கிறார் அதனால் என்ன அடுத்த ஸ்லோகத்துலேருந்து என்ன நெக்ஸ்ட்டு டாபிக்கு போகிறார் சம்சார தரிசனத்தில் அதிருப்தி அல்லது தோஷ தரிசனத்தில் அதிருப்தி ஷணிகம் அண்ட் பயம் மூணு விஷயம் டாபிக் பார்த்துட்டோம் அடுத்தது என்னது டாப்ிக் மோஹ하 அது வந்து அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பார்க்க போறோம் 아जानंदाख्यआत्मயம் ज्ञानந்தாख्यम् पततु शलभस्तिव्रदहने समीनोप्यज्ञानात् वडिशयुतमश्नातु पिशितम् विजानन्तोप्यते वयमिह विपज्लजटिलात् प... न मुञ्चामः कामान् மோக மோகமகிமா சொன்ன மாதிரி மோக மகிமா கிருஷ்ண மகிமா ராம மகிமா எல்லா மகிமையும் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா இப்போ மோக மகிமாவை கேட்க போகிறோம் இல்லையா என்ன மோக மகிமா எது மோகம் இல்லையா இந்த தோஷங்களை நம்ம புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் அங்கேருந்து கொஞ்சம் கூட நம்ம ஒரு நம்மக்கிட்ட மாறுதல் ஏற்படாமல் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தொடர்ந்து இருந்து இந்த உலகத்தையே சார்ந்து இருந்து எல்லா விஷயத்துலையும் அப்படியே அசூஷல் பற்று வைத்துண்டு உலகம் கொடுக்கக்கூடிய அனுபவத்துலேருந்து கொஞ்சம் கூட கற்றுக்காமல் அனுபவத்திலேருந்து கொஞ்சம் கூட அறிவு அடையாம எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஓகே சல்லேகா செல் தாகே அப்படின்னு இருந்தோமே ஆனால் இருந்து விட்டோமே ஆனால் அதற்கு பேர் மோகம் இப்போ ஒரு மனுஷன் எல்லா விதமான வாழ்க்கை சம்பவத்திலேருந்து அனுபவத்திலேருந்து எதையுமே கற்றுக்கவில்லை எதையுமே புரிஞ்சுக்கல அப்படின்னா அதற்கு பேர் மோகம் ஸோ நீங்கள் இடம் போட்டுக்கலாம் உங்களுக்கு மோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்ட் அப்படி கிடையாது உபனிஷத் சொல்கிறது பரீட்சலோகான் கர்மச்சித்தான் பிராமணஹா நிர்வேதமாயா பரீட்சலோகான் கர்மச்சிதான் முண்டக்க உபனிஷத் அனுபவத்தை எல்லா விதமான கர்மத்தை அதுலேருந்து வரக்கூடிய பலனை எல்லா சம்பவங்களிலும் பரீட்ச லோகான் லோகானாக எல்லாம் பரிசீலனம் பண்ணிப்பார் பரீட்சை பண்ணிப்பார் இன்ஃபர் பண்ணுற என்ன பண்ணும் யார் பண்ணுவா பிராமணா நிர்வேதமாயா மனுஷகா நிர்வேதமாயா சொல்லலை பிராமணா பிராமணஹான்னா இங்கே விவேகி இவன் இப்படி பரிசீலனம் பண்ணி எல்லா அனுபவத்திலிருந்து விவேகத்தை அடைகிறானோ இப்படி பண்ணாதவன் அந்த டெல்யூஷன்லேயே மோகத்திலேயே இருக்கின்றான் அப்படிப்பட்டவன் பிராமணஹா விவேகி எவன் இந்த மோகத்திலிருந்து வெளிவந்து ஒரு ஒரு விஷயத்தையும் அனுபவத்தையும் பரீட்சை பண்ணி இது அதிருப்தியாக இருக்கிறது கணிக்கமாக இருக்கிறது இது பாதுகாப்பு கொடுக்க விஷய கொடுக்கக்கூடிய விஷயமாக இல்லை நான் ஏன் இதை சார்ந்திருக்கணும் இதை நாடி ஏன் செல்ல வேண்டும் அப்போ எதை சா எதை நாடி நான் போக வேண்டும் எது லட்சியம் அப்படின்னு கேட்கின்றவன் சாத்விக புருஷன் அப்போ நமக்கு அறிவு கொடுக்கக்கூடிய கருவிகள் பலது இருக்கிறது அஞ்சு இந்திரியம் இருக்கிறது ப பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர் இந்திரியங்கள்லேருந்து அடைந்த விஷயத்தில் அந்த அறிவிலிருந்து அனுமான பிரமாணம் இருக்கிறது நம்ம ஒரே இடத்துல வந்து நெருப்பையும் பார்ப்போம் அங்கிலேருந்து வரக்கூடிய புகையும் பார்த்துருப்போம் ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு இடத்துல வந்து புகை மட்டும் தெரியும் நெருப்பு தெரியாது அங்கே நெருப்பு இருக்குங்கிறத நம்ம அனுமானம் பண்ணுறோம் இல்லையா இது பிரக் பிரத்யக்ஷம் பேஸ் பண்ணி அனுமான பிரமாணம் அதை பேஸ் பண்ணி பற்றி இருக்கிறது இந்த சிம்டம் இருக்கா அந்த சிம்டம் இருக்கா இப்படி இருக்கிறதா ஓ உங்களுக்கு கரோனா இல்லை கொரோனா இருக்குது டெஸ்ட் பண்ணிடுங்கோ இப்படி பேர் அர்த்தா பேர் டெட்யூஸ் பண்ணுறது அதுக்கு மிஞ்சி என்ன இருக்கிறது உபமான பிரமாணம் உபமானம் அப்படின்னா உதாரணம் இது போல இது இது போல இது ஒப்பிட்டு பார்த்து அறிவை புரிஞ்சுக்கிறது காட்டு எருமைன்னா இந்த எருமையை வச்சு காட்டு எருமையை சொல்லி கொடுப்பா இது எல்லாத்த விட ஆகம பிரமாணம் இருக்கிறது அது வேத பிரமாணம் ஷப்த பிரமாணம் இது எல்லாம் நமக்கு அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது இது எல்லாம் பயன்படுத்தி எவன் ஒருவன் எல்லா அனுபவங்களிலும் இந்த வாழ்க்கையோட என்டயர் இந்த உலகத்தோடைய நேச்சரை யார் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறானோ அவன் விவேகி பிராமணகா அதற்கு பேர் மெச்சூரிட்டின்னு பேர் இல்லையா இப்போ சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க சாப்பிட்ற சாப்பாடு எதுவும் நம்ம பண்ண வேணாம் சாப்பிட்டா மட்டும் போதும் அதை ஜீரணிக்கிறது அதை ரத்தமாக ஆகிறது அதை கொஞ்சம் கொஞ்சம் மனசாக ஆகிறது வந்து இது நேச்சுரல் ப்ராசஸ் அப்படி வந்து நம்ம வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டோம் எல்லா அனுபவத்தையும் அப்படியே கடந்து போயிட்டோம் அப்படின்னா அறிவானது ஏற்படாது டெலிபரேட்டாக ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம சிந்தித்து பார்த்து அதை எங்கே என்ன என்ன புரிஞ்சுட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அங்கே மைண்டை புத்தியை அப்ளை பண்ணனும் அவனுக்கு பேர் விவேகி இப்படி பண்ணாதவன் எல்லாம் அப்படியே அதே மெட்டாடிக்கலாக ஒரு விஷயமா பார்த்து ஒரு ஒரு இதுவாக பார்த்து மோகத்தில் தொடர்ந்து இருக்கின்றான் அந்த மோகத்தில் இருக்கிறதுனால உபனிஷத் என்ன சொல்றது இகச்சேத் அவேதி அத்த சத்தியம் அஸ்தி நச்சேத் இஹா வேதின மகத்தே வினஷ்டிஹி இந்த விவேகம் ஏற்படவில்லை ஏற்படுறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அப்படின்றால் மகதீ பாயிண்ட்டு விவேகம் விவேகம் நமக்கு வரணும் எது சரி எது தவறு எது பர்மனெண்ட்டு எது இம்பர்மனட் எதை சார்ந்து இருக்க வேண்டும் எதை லட்சியமாக கொள்ள வேண்டும்ங்கிறது விவேகம் இல்லையா எது சாதனம் எது சாத்தியங்கிறது விவேகம் அப்போ என்ன ஆகிறது அப்போ இப்படி விவேகமானது எப்படி இருக்கிறது அப்படின்னா இது மனுஷனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆஹார நித்ரா பயம் மைத்துண சாண்யம் ஏத பசுபேர் நான் ஆகினா புத்தி அதிகோ விசேஷதா மனுஷனுக்கு புத்தி வந்து விவேகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விவேக விஷயமானது இல்லை என்றால் எப்படி ஆகிறது அது மனுஷனுக்கு நேச்சுரலாக இருக்கிறது காமனாக இருக்கிறது அல்லது இது காமன் சென்ஸோ அனுபவம் எல்லா அனுபவத்துலேயும் துக்கம் இருக்குது எல்லா அனித்தியமாக இருக்குங்கிறது காமன் சென்ஸ் தானே அதுதான் இங்கே ஞாபகப்படுத்துறது அப்படி இருக்கிற விஷயமானது என்ன அன்காமனாக இருக்கே அதனால் அது பேர் மோகம் ஒரு வேர்க்கடலை வியாபாரி என்ன எல்லா வேர்க்கடலையும் வறுத்து 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 கொஞ்சம் காய வைக்கிறதுக்காக அங்கே வச்சுருப்பார் இல்லை பேக் பண்ணுறதுக்காக வச்சுருப்பார் கடைக்கு போகணும் ஒரு குரங்கு வந்து ரொம்ப தொல்லைப்படுத்திகிட்டே இருக்குமா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து களைச்சி போட்டுவிடும் இல்லை பாதி எடுத்துன்னு போயிடும் ஏதோ ஒன்று பண்ணிடும் இவர் என்ன பண்ணார் பார்த்தார் 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 எல்லா வேர்க்கடலையும் ஒரு இதில் பானையில் போட்டு போட்டு வச்சுட்டார் நெக்ஸ்ட் டைம் அதில் என்ன அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய வாய் இந்த பானையோ அந்த சட்டியோட வாய் வந்து சின்னதாக இருக்கும் கை உள்ளே போகும் என்ன குறுகிய கை உள்ளே போகும் உள்ளே அந்த வெளில எடுக்கிறச்சி அதே மாதிரி எடுக்கணும் அப்படியே வேர்க்கடலை பிடிச்சி பெருசாக எடுத்தோன்னா வெளியில் கை வராது குரங்குக்கு அவ்வளோ அறிவு இருக்கா எப்படி இருக்கிறது போய் கையை உள்ளே விட்டுருத்து இப்போ வேர்க்கடலை எடுத்துட்டு வெளியில் வரணும் அதுக்கு பானை வெயிட்டு ஓட முடியாது வேர்கடையை விட்டுருத்துன்னா தப்பிச்சு போயிடலாம் வேர்க்கடலையை விடாமல் வேணும்னு பிடிச்சி வச்சுருந்தா செம்ம அடி ஓனர்கிட்டேருந்து இல்லையா அப்படி அந்த குரங்கு அடி வாங்கிறது விடணும்னு தெரியல அது மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் பலவிதமான அனுபவங்கள் என்னார்மஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுலேருந்து நம்ம அறிவை அடையாமல் வேர்க்கடலையே பிடிச்சிண்டு உலகத்தையே பிடிச்சிட்டு இருந்தோமே ஆனால் தவிப்பது யார் யாருக்கு தவிப்பு எனக்கு மட்டும்தான் இல்லையா அதனால் என்ன இங்கே வந்து இந்த விஷயத்தை இந்த விவேகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லி யார் இன்டெலிஜெண்ட்டாக யார் இன்டெலிஜென்ட்டுன்னா யார் இந்த விவேகத்தை அடைகிறானோ எவன் இந்த காமன் சென்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஜரா வியாதி ஜென்ம து ஜென்ம மிருத்யு ஜராவியாதி சொல்லியிருக்கு அதில் முக்கியமாக ஜராவியாதி எல்லா விதமான வயோதிகமான விஷயம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சம்பவங்கள்லேருந்தும் இந்த மூணு இந்த தோஷ தர்ஷனம் எவன் அடைகிறானோ அவன் விவேகி அடையாதவன் அவன் அவிவேகி அவன் மோகித்திருக்கின்றான் அந்த மோகத்தை எடுத்து சொல்கிற ஓகே அந்த மோகமானது இங்கே சொல்லப்படுறது ஓகே அப்போது விவேகத்திற்கு அழகாக ஒரு கதை இருக்கிறது யார் விவேகி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு கதை முன்னாடி குரங்கு கதை என்னது நம்ம எதை எதை விடணும் எதை பொடுத்திக்கணும் பிடிச்சிக்கணும் உலகத்தை யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் அதை அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது எதை பிடிச்சிக்கணும் பகவானை பிடிச்சிக்கணும் ரஜகோவிந்தம் பஜகோவிந்தம் இல்லையா சரி இப்போ இந்த கதை என்னது அப்படின்னா ஒரு ராஜா அந்த ராஜா அந்த ராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் வந்து ஒரு ஒரு ராஜாவாக வந்துட்டு போகிறாங்க அந்த இடத்துல என்ன ரூல் அப்படின்னா யார் வேணா ராஜாவாகலாம் யார் வேணால் ராஜாவாகலாம் ஆனால் என்ன ரூல் அஞ்சு வருஷம்தான் நம்மளுடைய இது மாதிரி ஃபைவ் இயர்ஸ் தான் கணக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் யார் ராஜாவோ அவனை அக்கறையில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காட்டில் விட்டுடுவான் இப்போ இவ்வளோ நாள் வந்த ராஜா எல்லாம் இந்த காட்டுக்கு போனவன் திரும்பி வந்த பாடம் இல்லை நடுவில் பெரிய நதி வேற இருக்குது பயங்கரமான காடு எல்லா விதமான ஜீவராசியும் இந்த காடில் இருக்குது கண்டிப்பாக புழைக்க முடியாது இப்படி ஒரு ரூலு சில பேர் என்ன அஞ்சு வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறது போவோம் இப்படி போனால் என்ன அப்படின்னு சில பேர் வந்துட்டு போயிட்டான் பரவாயில்லாம் எப்படி பண்ணுவாள் அப்படின்னா முதல் ரெண்டு வருஷம் ஜாலியாக ராஜ்யத்தில் எல்லா விதமான விஷயங்களையும் ராஜா இல்லையா அந்த பவர் அந்த விஷயம் எல்லாம் அனுபவிக்கிறான் மூணாவது நாலாவது வருஷம் வரும்போது அப்படியே போயிடணுமேன்னு துக்கத்தோடு இருந்துட்டு கடைசியில் கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது விட்டுருங்களேன் 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 தப்பிக்க முடியறதுக்கான எல்லா ட்ரைன் பண்ணி கடைசியில் சோகமாக போய் பிடிச்சி தள்ளுற மாதிரி அந்த ராஜா எல்லாம் அப்படி போனவா அதனால் ரொம்ப நாள் ராஜ்யத்தில் வந்து ஆளே இல்லை அப்போ நடுவில் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒரு ராஜா வந்தார் அவர் எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் அந்த ராஜா நான் வரேன் அப்படின்னு சொல்லி முதல் வருஷம் செம்ம ஜாலி செகண்ட் வருஷம் அப்படியே ஆனந்தமாக இருக்கிறது மூணாவது வருஷம் இன்னும் சூப்பராக இருந்தார் நாலாவது வருஷம் இன்னும் அதிகம் அஞ்சாவது வருஷம் ஃபுல் பீக்கில் சந்தோஷமா இருந்தார் என்னடா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கார் இவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கார் இவர் என்னன்னு யாருக்குமே புரியல ஆனால் எல்லாருக்கும் இவர் வேற ராஜா மாதிரி இல்லை இவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருத்த அவங்களுக்கு இப்போ கடைசி நாள் வந்துடுது அஞ்சு வருஷம் டேர்ம் முடிஞ்சிருது போகணும் இவரே ஆர்கனைஸ் பண்ணுறார் அவள் வந்து என்ன கூப்பிடுறது என் நான் போகணும் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறார் அதுவே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது என்னப்பா அவன் சாக போகிறான் இப்படி ஜாலியாக போகிறானே எல்லாரும் கூட்டின்னு போக வர என்ன தொடாதீங்க நானே வரேன் அப்புறம் எல்லாரையும் போய் அந்த நதியில் போட்டு போகும்போது ஏதோ ஓட்ட போட்டில் போய் அப்படியே விடுறது இவர் பார்த்தார் இந்த ஓட்டை போட்டெலாம் எனக்கு சரியாது நான் ராஜா நல்ல சீர சிங்காரித்து நல்ல ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஒரு படகை கொண்டா அப்படின்னு பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வழி அன்படுத்துக்கு கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணேன் நாட்டியம் இது அது இதெல்லாம் பண்ணு என்னடா அது செத்து போக்குறதுக்கு இப்படி பண்ணுறாரே அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்புறம் எல்லார் மாதிரி இவரும் என்ன எப்படியாவது தப்பிக்க ஏதாவது ஐடியா பண்ணுறாரா அப்படின்னு வேற சந்தேகம் எப்படியாவது என்னை விட்டுடுங்கோ அப்படின்லாம் பார்ப்பாருனா ஒன்றும் இல்லை சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கார் கடைசி நாள் வர வர என்னடான்னு ஒன்றுமே புரியல கடைசியில் வந்து தாங்க முடியாமல் என்னென்ன சொல்லிடுங்கோ அப்படின்னு கேட்குறான் ஏன் இப்படி இருக்கேல் நீங்கள் காட்டில் விட போகிறோம் என்ன இப்படி இருக்கே அப்போ அந்த ராஜா சொல்கிறார் எனக்கு முன்னாடியே என் எனக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு இருக்கிற டைம் வந்து அஞ்சு வருஷம்தான் அப்படின்னு இங்கே இந்த ராஜ்யத்தில் அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு போயாகணுங்கிறது தெரியும் அங்கே போனால் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் அதனால் நான் என்ன பண்ணேன் முதல் வருஷம் வந்த உடனே முதல் வேலையாக அந்த காட்டில் ஸ்பெஷலாக எனக்கு சீக்கிரட்டாக இருக்கக்கூடியவாலை சில பேர் அமுச்சு ஃபுல்லாக அந்த காட்டோடைய ஏரியா ப்ளூ பிரிண்ட்டு வாங்கினேன் அதை வாங்கி அந்த டீம் கூட பிளான் பண்ணி ரெண்டாவது வருஷத்துலேருந்து அங்கே ஒரு பெரிய புது ராஜ்யம் புது நகரத்தை நிர்மாணம் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணினேன் அந்த நகரம் நிர்மாணிக்கப்பட்ட பிறகு அங்கே என்னெல்லாம் வசதி வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூணாவது வருஷத்துலேருந்து எல்லா ஜனங்களையும் அங்கே இருக்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய ராஜ்யமே ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்போ அஞ்சாவது வருஷம் முடிந்து நான் வரும்போது எனக்கு அங்கே கிராண்ட் வெல்கம்க்கு ரெடியாக இருக்கா அங்கே ஒரு நகரத்துக்கு அங்கே ஒரு ராஜா இதை விட அது பெரிய நகரம் அதனால் நான் எதுக்கு கஷ்டப்படணும் நான் எதுக்கு சந்தோஷப்படணும் இல்லையா இதற்கு பேர் தீர்க்கதர்ஷின் பேர் அல்லது எப்படிப்பட்ட சிட்டுவேஷன் வந்தாலும் அந்த சுற்றுவேஷனை எப்படி எப்படி எதிர்கொள்வது அதில் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் பண்ண எவ்வளோ முடியுமோ அதை பண்ணிட்டு மிச்சத்தை ஏற்றுக்கிறது இதற்கு பேர் பேசிக் விவேகம் இல்லையா அப்போது ஒரு விவேகி ஒரு புத்திசாலி ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன இந்த தன்னுடைய வாழ்க்கை இப்பவே நார்மலாக சாதாரணமாக இருக்கும்போதே என்னெல்லாம் கஷ்டங்கள் வரும் இல்லையா அந்த அந்த காட்டை வந்து ஓல்டேஜாக வச்சுக்கோங்க இந்த காட்டில் இருக்கிற பயங்கரமான விஷயம் அதெல்லாம் எப்படி அந்த வயோதிகம் அதில் ஏற்படுறக்கூடிய கஷ்டம் இது ஒரு எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு அகண்ட காடாக இருக்கிறது அதில் ஏற்படுறக்கூடிய எல்லாம் எப்படி இருக்கிறது இல்லையா அப்படி நம்ம முன்னாடியே இப்போ பிளான் பண்ணிட்டோமே ஆனால் அதுக்கு தான் இந்த ஃபைனான்ஷியல் எமோஷனல் ப்ரிப்பரேஷன்லாம் சொன்னேன் அப்படி இருந்துருத்துன்னா ஜரா வியாதி எல்லாவற்றுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியும் அதுக்கு இந்த ஸ்லோகத்தில் கடைசியாக முடிச்சிடலாம் அஜானந்தா அஜானஹா தாகியாத்மியம் பத தூ ஷலபஸ்தி அஜானந்த் தாகாத்மியம் ஷலபஹா தீவிர தகத்தே பற்ற தொகு அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய பூச்சி என்ன ஆகிறது அப்படின்னா எங்கே வந்து வெளிச்சம் இருக்கோ முக்கியமாக எங்கே வந்து நெருப்பு இருக்கோ போய் பொத்து பொத்துன்னு அந்த நெருப்புக்கு ஆசைப்பட்டு அதில் போய் விழும் நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் பூச்சி போயிடும் இல்லை எண்ணெயில் போய் விழும் இப்போ என்ன பண்ணுறா புதுசாக அந்த ஹே லைட் இருக்கிறது அந்த லைட்டில் போய் ஒட்டின்ட்டு அது போயிடும் இப்போது இந்த ஒரு பூச்சி எடுத்துக்கோங்க நம்மளுடைய பூச்சி அந்த பூச்சி எப்படி இருக்கிறது எல்லா பூச்சியும் விழறது பார்க்கறது தனக்கு அறிவு வர வேண்டாம் விழக்கூடாது அப்படின்னு அவிவேகத்தை குறிக்கிறது அது பூச்சியோட மனசு பூச்சியோட அறிவு அவிவேக்கியாக இருக்கலாம் அப்புறம் எப்படி இருக்கிறது ச மீனகா அக்ஞானாத் மீன் மீன் என்ன பண்ணுறது போய் வந்து வலையில போய் மாட்டிக்கும் இந்த மீன் பிடிக்கிற அந்த அந்த குச்சி இருக்குல்ல அந்த ஹேங்கிள் வடிஷக வடிஷயூ வடிஷயூத பிஷித்தம் அப்படின்னா அந்த முனையில் எது அட்ராக்ட் ஆகி அந்த சின்ன மாமிசமோ இல்லை புழுவோ போடுவா அதை பிடிக்கிற இடம் அங்கே வந்து டக்குன்னு மாட்டிக்கும் அது எப்படி எப்படி வந்து மீன் வந்து எவ்வளோ மீன் மாட்டுறது பார்க்கறது இந்த மீன் இருந்தாலும் தான் போய் மாட்டிக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா நமக்கு அங்கே இருக்கு போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னு ஏ தே வயம் அதே போல் இங்கே என்ன சொல்கிறன்னா ஏ தே வயம் அதே போல் நாம் எல்லாம் நீங்கள்லான்னு சொல்லலை நாம் எல்லாம் என்னது ஜட்டிலா எதில் விழுகிறோம் தெரிந்தும் விஜானந்தகா விஜானந்தகா அப்படி எல்லாம் தெரிந்தும் விபச்சால இந்த உலகம் எப்படி இருக்கிறது பெரிய ஜாலமாக இருக்கிறது விபத்தி இருக்கக்கூடிய ஆபத்துள்ள ஜாலமாக இருக்கிறது விபத் எதெல்லாம் அத்திருப்தி க்ஷணிகம் பயம் இதெல்லாம் தெரிந்தும் அதில் ஆழமாக தீவிரமாக உழுந்து கொண்டே இருக்கின்றோமே அதில் போய் மாட்டிக்கிறோமே இதெல்லாம் தெரிந்தும் காமான் ந முஞ்சாமஹா அதில் மேல் உலகத்தில் மேல் இருக்கக்கூடிய ஆசையையோ உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றையோ அதில் அதில் ஆதாரித்து இருக்கிறதோ எதையுமே நம்ம விடவில்லையே முஞ்சானகானா டிராப் பண்ணுறது வயமிக அப்படின்னா நாம் எல்லாம் விபஜகானா எல்லா விதமான ஆபத்து ஜட்டிலஹா அப்படின்னா அந்த ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது விஜானந்தகானா எல்லாம் தெரிந்தும் ஏதே வயம் நாம் எல்லாம் காமஹா ந முஞ்சானஹா அதை விட்ட பாடு இல்லை இப்படி எல்லாம் தெரிந்தும் இது எல்லாம் புரிந்தும் காமஹானா இங்கே ஜென்ரலாக வந்து எல்லா விதமான பற்றை குறிக்கிறது டோட்டல் டிபெண்டன்சியை குறிக்கிறது நம்மளுடைய லட்சியம் அர்த்த காமத்தில் இருக்கிறதுங்கிறது புரிய அது வந்து குறிக்கிறது ந முஞ்சாமகா அதில் இருக்கக்கூடிய பற்றையோ விதியோ விட்டா மாதிரி இல்லையே இன்னும் இது எல்லாம் விடாததுக்கு எது காரணமாக இருக்குமோ அப்படிங்கிறத யோசிச்சோமே ஆனால் ககனஹா மோகமஹிமா ஆழமான தீவிரமான டீப்பாக இருக்கக்கூடிய மோக அதோடைய மகிமாதான் இருக்க முடியும் இது எல்லாம் தெரிந்தும் அதிலேந்து விடப்படாமல் என்னுடைய வாழ்க்கையோடைய லட்சியத்தை அதில் திசையை திருப்பாமல் அதற்கு அதில் ஈடுபடாமல் அப்படியே இருந்துட்டேனானால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் ககனகா ரொம்ப ஆழமான டீப்பான மோக மகிமா அந்த மோக மகிமாதான் அப்போது பிராமணஹா நிர்வேதமாயா யார் பிராமணன் யார் இதை புரிந்து கொண்டு சாத்விக குணமுடையவனோ இந்த விவேக்கியோ அவன் பிராமணன் அவன் இந்த விவேகி என்ன பண்ணுறான் ஒரு ஒரு அனுபவமும் அவனுக்கு பாடமாக அமையிறது ஒரு ஒரு விஷயமும் அவங்க இதுவாக அமையிறது அதனால் என்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிண்டு இது என்னுடைய லட்சியம் இல்லை எது என் லட்சியம்னு நோக்கி போகின்றவன் அப்போ ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் என்னது அர்த்த அர்த்தக்காம கிடையாது எது ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவன் விவேகி ஃபர்தராக என்ன சொல்கிறார் இந்த டாப்பிக்கில் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா ஓம் சாந்தி 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हि ओ